Hi friends, இன்னைக்கு நம்ம நலம் தரும் சமையல் YouTube channel பச்சை பயிறு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு பவுல்ல 1 கப் பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறுல தண்ணியை சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாங்க. பச்சை பயிறுல அதிக அளவு புரதச்சத்து, விட்டமின், கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து இருக்குதுங்க. இரத்த சோகையை சரி செய்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதோட சர்க்கரை அளவை குறைக்குதுங்க. அடுப்புல ஒரு வாணலியை வச்சு கழுவி வடிச்சு வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. பச்சை பயிரை வாணலியில நல்லா பரப்பி விடலாங்க. பச்சை பயிரை நம்ம கழுவி வாணலியில சேர்க்கும்போது சிறிதளவு தண்ணீர் இருக்குங்க. அந்த தண்ணி இஞ்சற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாங்க. குறைந்த அடுப்பு அனல்லையே பச்சை பயிறு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அடுத்து அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு வறுத்த பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் பச்சை பயிருக்கு 4 கப் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. அதோட பொடியா நறுக்கின 2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பெரிய தக்காளியா இருந்தா 1 தக்காளி போடுங்க. அதுல 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மூடி வச்சு வெயிட் போட்டு வச்சிரலாங்க. 4-5 விசில் விட்டறலாங்க. விசில் அடங்கிருச்சு, பச்சை பயிறு நல்லா வெந்திருச்சு பாருங்க. கையில் எடுத்து அழுத்தும் போது எந்த அளவுக்கு மாவு மாதிரி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க. பச்சை பயிரை மத்தால ரொம்ப நைஸா கடையாம கொஞ்சம் கொரை கொரன்னு கடைஞ்சுக்கலாங்க. அடுத்து பச்சை பயிரை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வெடிச்சு வரும்போது 1 ஸ்பூன் இடிச்சு வச்ச வரமல்லி, 1 கொத்து கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், ரஃபா நறுக்கின 50 கிராம் சின்ன வெங்காயம், ரஃபா நறுக்கின 2 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அதோட கடைஞ்சு வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. அடுத்து பொடியா நறுக்கின கொத்தமல்லி தலைகளை தூவி சாதத்தோட பச்சை பயிறு கடையலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா நம்ம பச்சை பயிறு கடையல் அவ்வளவு சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நலம் தரும் சமையல் உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சுவைக்க பகிர்க. நன்றி, வணக்கம்.